இன்று 16/3/2023 காலை 10 மணி அளவில் திருச்சி BSNL அலுவலகம் முன்பு மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து பெட்ரோல் டீசல் எரிவாயு சாலை சுங்கவரி விலை ஏற்றத்தை குறித்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் அதானியை கண்டித்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைப்பது குறித்தும் வேலைவாய்ப்பினை குறித்தும் மோடி அரசை கண்டித்து மிக சிறந்த முறையில் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தேசிய ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹீம், ஜங்ஷன் கோட்ட தலைவர் பிரியங்கா பட்டேல், மலைக்கோட்டை கோட்டம் வெங்கடேஷ், காந்தி சிறுபான்மை பிரிவு பஜார் மைத்தீன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாமன்ற உறுப்பினர் ரெக்ஸ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வக்கீல் மோகனாம்பாள் அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மலைக்கோட்டை முகலி கள்ளிக்குடி குமார், மணிவேல், மணிகண்டம் வட்டார தலைவர் கருணாகரன், முகமது ரவி, ராஜீவ்காந்தி, பூக்கடை பன்னீர், நாச்சிக்குறிச்சி அருண், சண்முகம், மாநில பேச்சாளர் ஸ்ரீரங்கம் கோட்டம் சிவாஜி சண்முகம், சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜிபேர் மணிகண்டன், வார்டு தலைவர்கள் சம்சுதீன், கர்ணன், பாபு, சரவணன், தேவதாஸ், லட்சுமி அம்மாள், மகளிர் அணி அஞ்சு, பொறியாளர் அணி சுதர்சன் நசீர், பட்டதாரி அணி கண்ணன் சரவணன், வெள்ளமண்டி பாலசுப்ரமணியன், 48வது வார்டு முகமது ரஃபீக், அரியமங்கலம் சுதாகர், சக்கரை பாணிதிமே செந்தில்குமார், வழக்கறிஞர் பிரிவு கிருபாகரன், கோகுல் சுப்பிரமணி, சுகன்யா, பவித்ரா, கௌசல்யா பட்டேல், மன்சூர், நாகமங்கலம் சீனிவாசன், சிந்தை வினோத், சரண்ராஜ், ராம்குமார், பிரசாத், விஸ்வம், பார்த்திபன், மணிகண்டன், பாபுபாய், கோகுல்நாத், செந்தில்குமார், பஷீர் அகமது, அப்துல் ரஹீம், ஆசாத், மாரிமுத்து, மாரியப்பன், பிரியா லட்சுமி, கண்ணகி, சீதாசேகர், சதாம், எல்ஐசி தேவதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டு தனது கண்டன குரல்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு காங்கிரஸ் சோசியல் மீடியா மாநில தலைவர் அபு தாஹிர், செந்தில் ஜாஹிர் ஹுசைன், ஜானி யூசப் சிறப்பாக செய்திருந்தனர். ஏழை சாமானிய மக்களை வாழவிடு, மிரட்டாதே மிரட்டாதே, பிரதமர் மோடி அண்ணாச்சி, 2 கோடி வேலை என்னாச்சு, வாழ்க்கவே.